உங்கள் அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். கம்ப்யூட்டர் சிக்ஷா இஸ் சப்போர்டட் பை. நீங்கள் அனைவரும் மிகவும் கவனமாக ரைட்டரின் இந்த மாடுலை கற்றுக்கொண்டிருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். ஏனென்றால் ரைட்டரின் இந்த முதல் மாடல் இங்கே நிறைவு பெறுகிறது. அடுத்த வகுப்பில் உங்கள் அனைவருக்கும் ஒரு பிராக்டிஸ் டெஸ்ட் நடத்தப்படும். இன்றைய வகுப்பில் இதுவரை நீங்கள் கற்றுக்கொண்ட ரைட்டரின் சில ஆப்ஷன்களை நீங்கள் ரிவைஸ் செய்வீர்கள். ரைட்டர் என்பது எந்த சாப்ட்வேரின் பகுதி, அதன் வேறு பெயர் என்ன என்பதை நீங்கள் கூற முடியுமா? ரைட்டர் என்பது ஓபன் ஆபீஸ் சாப்ட்வேரின் ஒரு பகுதியாகும். அதனுடைய வேறு பெயர் டெக்ஸ்ட் டாக்குமெண்ட் ஆகும். ஸ்டாண்டர்ட் டூல்பார் என்பது என்ன என்று உங்களால் கூற முடியுமா? அதனை நாம் ஏன் பயன்படுத்துகிறோம்? ஸ்டாண்டர்ட் டூல்பார் என்பது ஒரு டூல் ஆகும். இதனை பயன்படுத்தி எல்லா மெனுஸின் சப் மெனுஸையும் நேரடியாக நம்மால் பயன்படுத்த முடியும். ஃபார்மேட்டிங் டூல்பாரில் என்ன நிகழ்கிறது என்று உங்களால் கூற முடியுமா? ஃபார்மேட்டிங் டூல்பார் என்பது ஒரு ஷார்ட்கட் மெத்தட் கூட. இதனை பயன்படுத்தி உங்கள் டெக்ஸ்ட் அல்லது பேராகிராஃபில் எந்த ஃபார்மேட்டிங்கையும் உங்களால் செய்ய முடியும். உதாரணமாக, ஸ்டைல் ஆஃப் ரைட்டிங், டெக்ஸ்டின் சைஸை கூட்டவோ அல்லது குறைக்கவோ, டெக்ஸ்டின் கலரை மாற்றவோ, டெக்ஸ்டை அண்டர்லைன் செய்யவோ, டெக்ஸ்டை போல்ட் அல்லது இட்டாலிக்ஸ் ஆக்கவோ ஃபார்மேட்டிங் டூல்பாரை பயன்படுத்தலாம். தொடர்ந்து உங்கள் கம்ப்யூட்டரை பவர் ஆன் பண்ணுங்கள். ரைட்டர் ஃபைலை ஓபன் பண்ணுங்கள். நீங்கள் ஃபைலை ஓபன் செய்து விட்டீர்களா இல்லையா? உங்களால் ஃபைலை ஓபன் பண்ண முடியவில்லை என்றால் உங்களுக்கு கற்பிக்கப்பட்ட முறையை பயன்படுத்தி ஃபைலை ஓபன் பண்ணுங்கள். இந்த வீடியோவின் மூலம் நாம் ஷார்ட்கட் கமாண்டை பயன்படுத்தி ஒரு ரைட்டர் ஃபைலை எவ்வாறு ஓபன் செய்வது என்பதை கற்றுக்கொள்ளலாம். முதலில் கீபோர்டில் உள்ள விண்டோஸ் பட்டனையும் அதோடு ஆர் பட்டனையும் பிரஸ் பண்ணவும். பிரஸ் பண்ணியவுடன் ரன் என்ற பாக்ஸ் ஓபன் ஆகும். அதில் SWRITER என்று டைப் செய்யவும். டைப் செய்த பிறகு ஓகே என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்யவும். கிளிக் செய்தவுடன் நமக்கு ரைட்டர் ஃபைலானது ஓபன் ஆகிவிடும். இன்றைய பாடத்தில் நாம் எதை ரிவைஸ் பண்ண போகிறோம் என்பதை பார்ப்போம். ஃபைல் மற்றும் எடிட் மெனு பாரின் ஆப்ஷன்ஸை நீங்கள் ரிவைஸ் பண்ணுவீர்கள். ஃபைல் மற்றும் எடிட் மெனுவில் நீங்கள் என்னென்ன ஆப்ஷன்ஸை கற்றுக்கொண்டீர்கள் என்று கூற முடியுமா? ஃபைல் மெனுவிலிருந்து நீங்கள் ஏற்கனவே நியூ, ஓபன், ரீசன்ட் டாக்குமெண்ட், சேவ், சேவஸ், க்ளோஸ், எக்ஸ்போர்ட் அஸ் PDF போன்றவற்றின் ஆப்ஷன்ஸை கற்றுக்கொண்டுள்ளீர்கள். எடிட் மெனுவிலிருந்து நீங்கள் அன்டு, ரீடு, கட், காபி, பேஸ்ட், செலக்ட் ஆல், ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ் ஆகியவற்றை கற்றுக்கொண்டுள்ளீர்கள். இப்போது நாம் இன்றைய பாடத்தை தொடங்குவோம். நீங்கள் எல்லோரும் ரைட்டர் ஃபைலை ஓபன் பண்ணிவிட்டீர்களா? உங்கள் எதிரில் காட்டப்படும் லைனை
நீங்கள் டைப் செய்யுங்கள். காப்பி அண்ட் பேஸ்ட் என்பது என்ன என்றும் இதற்கு நாம் பயன்படுத்தும் ஷார்ட்கட் கமாண்ட் என்ன என்றும் உங்களால் கூற முடியுமா? ரைட்டரை பயன்படுத்தி கொண்டிருக்கும் போது நம்முடைய டாக்குமெண்டில் ஒரு லைன் அல்லது பேராகிராஃபை ஒரு இடத்திலிருந்து மேல் தோன்ற விரும்பினால் நாம் காப்பி அண்ட் பேஸ்டை பயன்படுத்துகிறோம். காப்பிக்கு கண்ட்ரோல் பிளஸ் சியும் பேஸ்டுக்கு கண்ட்ரோல் பிளஸ் வியும் நாம் பயன்படுத்தும் ஷார்ட்கட் கமாண்ட் ஆகும். இப்போது நீங்கள் காப்பி அண்ட் பேஸ்டை பயன்படுத்தி பிராக்டிக்ஸ் பண்ணுங்கள். முதலில் இந்த லைனை நீங்கள் காப்பி செய்து பிறகு 10 முறை பேஸ்ட் பண்ணுங்கள். ஆகவே இப்போது உங்கள் ரைட்டர் பேஜில் பல லைன்கள் இருக்கும். இந்த லைன்களில் ஃபார்மேட்டிங்ஸ் ஆப்ஷன்ஸை ஒன்றன் பின் ஒன்றாக பிராக்டிக்ஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோவின் மூலம் முதலில் நாம் காப்பி மற்றும் பேஸ்ட் ஆப்ஷன்ஸ்களை பிராக்டிக்ஸ் செய்வோம். முதலில் நாம் நம் ரைட்டர் ஷீட்டில் உள்ள ஐ லிவ் இன் இந்தியா என்ற வார்த்தையை நாம் நமது மவுஸ் அல்லது டச்பேடை பயன்படுத்தியோ அல்லது ஷார்ட்கட் கமாண்டை பயன்படுத்தியோ அல்லது நாம் நம் ஏரோ கீஸ்களை பயன்படுத்தியோ செலக்ட் செய்யவும். செலக்ட் செய்தவுடன் அதனை நாம் கண்ட்ரோல் சி என்ற ஷார்ட்கட் கமாண்டை பயன்படுத்தி காப்பி செய்யவும். காப்பி செய்தவுடன் அதற்கு பக்கத்தில் நாம் கண்ட்ரோல் வி என்ற ஆப்ஷனை பயன்படுத்தி பேஸ்ட் செய்யலாம். நமக்கு இந்த வார்த்தை தேவையில்லை என்பதால் அன்டூ கமாண்டை பயன்படுத்தலாம். கண்ட்ரோல் பிளஸ் இசட் ஆகும். இதனை பயன்படுத்தியவுடன் அவை நமக்கு மறைந்துவிடும். மேலும் நாம் அடுத்த லைனுக்கு வருவதற்கு என்டர் பட்டனை ஒரு முறை பிரஸ் பண்ணவும். பிரஸ் பண்ணியவுடன் அடுத்த லைனில் வந்துவிடும். மேலும் நாம் காப்பி செய்த லைன்ஸை 10 முறை நமக்கு ஷீட்டில் தேவை என்பதால் அதனை கண்ட்ரோல் பி என்று பிரஸ் பண்ணவும். இதேபோன்று நாம் பிரஸ் பண்ணி கொண்டிருந்தால் நமக்கு ஷீட்டில் நாம் காப்பி செய்த வார்த்தையானது பேஸ்ட் ஆகும். இவையே காப்பி மற்றும் பேஸ்டுக்கான ஆப்ஷன்களை எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் என்பதை கற்றுக்கொள்ளும் முறையாகும். அதோடும் கூட நாம் ஃபார்மேட்டிங் பாரில் உள்ள பல ஆப்ஷன்ஸ்களை பிராக்டிக்ஸ் செய்வோம். நாம் எந்த ஒரு ஃபார்மேட் செய்ய விரும்பினாலும் முதலில் நம் டெக்ஸ்ட் ஆனது செலக்ட் செய்ய வேண்டும். பிறகு ஃபான்ட் நேமில் கிளிக் செய்யவும். நம் தேவைக்கு ஏற்ப ஃபான்டின் ஸ்டைல் ஆனது நமக்கு இங்கு தெரியும். இதில் ஏதாவது ஒன்றை கிளிக் செய்தால் நம் ஃபான்ட் ஸ்டைல் ஆனது மாறிவிடும். மேலும் அடுத்த டெக்ஸ்டை செலக்ட் செய்யவும். செலக்ட் செய்த பிறகு ஃபார்மேட்டிங் பாரில் உள்ள இட்டாலிக் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்யவும் மற்றும் அதோடு கூட அண்டர்லைன் என்ற ஆப்ஷனையும் கிளிக் செய்யவும். நாம் ஒரே நேரத்தில் இரண்டு ஆப்ஷன்களையும் பயன்படுத்த முடியும். அடுத்த லைனை செலக்ட் செய்து நாம் இப்போது ஃபார்மேட்டிங் பாரில் உள்ள ரைட் அலைன்மெண்ட் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்யவும். கிளிக் செய்தவுடன் நாம் செலக்ட் செய்த லைன் ஆனது ரைட் சைடில் வந்துவிடும். மேலும் நாம் அடுத்த லைனை செலக்ட் செய்யவும். செலக்ட் செய்த பிறகு இந்த ஃபாண்டின் கலரை மாற்றவும். ஃபாண்ட் கலர் ஆப்ஷனில் கிளிக் செய்து நம் தேவைக்கு ஏற்ப கலரை செலக்ட் செய்யவும். செலக்ட் செய்தவுடன் ஃபாண்டின் கலர் ஆனது மாறிவிடும். இதனை நாம் போல்ட் ஆகவும் செய்யலாம். மேலும் அடுத்த லைனை செலக்ட் செய்யவும். செலக்ட் செய்தவுடன் ஹைலைட்டிங் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்து நம் தேவைக்கேற்ப கலரை கிளிக் செய்தால்
இவை ஹைலைட்டிங் ஆகவும் மாறிவிடும். அதோடு சென்டர் அலைன்மெண்ட் என்ற ஆப்ஷனை கிளிக் செய்தவுடன் இவை சென்டரில் தோன்றும். மேலும் அடுத்த லைனை நாம் செலக்ட் செய்யவும். செலக்ட் செய்தவுடன் ஃபார்மேட்டிங் பாரில் உள்ள பேக்ரவுண்ட் கலர் ஆப்ஷனில் கிளிக் செய்யவும். நம் தேவைக்கேற்ப கலரை கிளிக் செய்தவுடன் இவை பேக்ரவுண்ட் கலராக மாறிவிடும். அடுத்து நாம் மற்றொரு லைனை செலக்ட் செய்யவும். செலக்ட் செய்தவுடன் ஃபாண்ட் சைஸ் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்து நம் தேவைக்கு ஏற்ப சைஸை கிளிக் செய்யவும். தற்போது ஃபாண்டின் சைஸ் ஆனது மாறி இருக்கும். அடுத்த லைனை செலக்ட் செய்யவும். செலக்ட் செய்த பிறகு மேலும் ஃபாண்டின் சைஸில் கிளிக் செய்து நம் தேவைக்கு ஏற்ப சைஸை செலக்ட் செய்யலாம். அடுத்து அன்டு அண்ட் ரீடு ஆப்ஷன்ஸை ரிவைஸ் பண்ணுவீர்கள். அன்டு அண்ட் ரீடுவை நாம் எப்படி பயன்படுத்துகிறோம் என்பதை உங்களால் கூற முடியுமா? நம்முடைய ரைட்டர் பேஜில் டைப்பிங் பண்ணும் போது ஏதாவது தவறு செய்துவிட்டால் அல்லது நாம் தவறாக ஏதாவது ஃபார்மேட்டிங் செய்துவிட்டால் தவறாக டைப் பண்ணிய வார்த்தையை அல்லது தவறாக ஃபார்மேட்டிங் செய்ததை எரேஸ் அல்லது டெலீட் பண்ணுவதற்கு நாம் அன்டு ஆப்ஷனை பயன்படுத்த முடியும். அன்டுக்கான ஷார்ட்கட் கமாண்ட் என்பது கண்ட்ரோல் பிளஸ் இசட் ஆகும். அன்டுக்கு எதிர்மறையாக செய்வதற்கு ரீடு பயன்படுத்தப்படுகிறது. ஆகவே அன்டுவை பயன்படுத்தி நாம் டைப் பண்ணிய டெக்ஸ்டை எரேஸ் அல்லது டெலீட் பண்ணியிருந்தாலோ அல்லது எந்த ஃபார்மேட்டிங்காவது அன்டு செய்து இருந்தாலோ ரீடுவை பயன்படுத்தி அவற்றை நாம் நம் டாக்குமெண்டில் மீண்டும் பெற முடியும். ரீடுக்கான ஷார்ட்கட் கமாண்ட் என்பது கண்ட்ரோல் பிளஸ் ஒய் ஆகும். அன்டு மற்றும் ரீடுவை பயன்படுத்தி பிராக்டிக்ஸ் செய்யுங்கள். இந்த வீடியோவின் மூலம் நாம் அன்டு மற்றும் ரீடுவை எவ்வாறு பயன்படுத்தலாம் என்பதை கற்றுக்கொள்ளலாம். முதலில் நாம் நம் ரைட்டர் பேஜில் உள்ள டெக்ஸ்டை கண்ட்ரோல் பிளஸ் இசட் என்ற ஷார்ட்கட் கமாண்டை பயன்படுத்தினால் நம் டெக்ஸ்ட் ஆனது ஏற்கனவே இருந்த டெக்ஸ்டாக மாறிவிடும். இதே போன்று நாம் ஷார்ட்கட் கமாண்ட் ஆனது கண்ட்ரோல் பிளஸ் இசட்டை பயன்படுத்திய கொண்டிருந்தால் டெக்ஸ்ட் ஆனது ஏற்கனவே இருந்த டெக்ஸ்டாக மாறிவிடும். மேலும் இதனை நாம் எடிட் மெனுவில் கிளிக் செய்து அன்டு என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் ஏற்கனவே இருந்த டெக்ஸ்டாக மாறிவிடும். மேலும் நாம் இதனை நம் மவுஸை பயன்படுத்தியும் செய்யலாம். மறுபடியும் நாம் எடிட் மெனுவில் கிளிக் செய்து அன்டு என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் நம் டெக்ஸ்ட் ஆனது ஏற்கனவே இருந்த டெக்ஸ்டாக மாறிவிடும். இவையே அன்டுக்கான ஷார்ட்கட் கமாண்ட்களும் மற்றும் ஸ்டெப் வைஸ் ஆக செய்யும் முறைகளாகும். மேலும் ரீடுவை நாம் எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதை பார்ப்போம். முதலில் நாம் கண்ட்ரோல் பிளஸ் ஒய் என்ற ஆப்ஷனை பயன்படுத்தினால் அன்டுவாக மாற்றிய டெக்ஸ்டுகள் அனைத்தும் ரீடுவாக மாறும். இதனை நாம் எடிட் மெனுவில் கிளிக் செய்து ரீடு என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தாலும் கூட நம் டெக்ஸ்ட் ஆனது ரீடுவாக மாற்றிய அனைத்தும் அன்டுவாக நமக்கு தோன்றும். இதே போன்று மறுபடியும் எடிட் மெனுவில் கிளிக் செய்து ரீடு ஆப்ஷனை கிளிக் செய்தால் நம் டெக்ஸ்ட் ஆனது அன்டுவில் இருந்து ரீடுவுக்கு மாறிவிடும். எனவே இந்த வீடியோவின் மூலம் நாம் அன்டு மற்றும் ரீடுவை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதை கற்றுக்கொண்டோம். இதே போன்று கண்ட்ரோல் பிளஸ் ஒய் என்ற ஷார்ட்கட் கமாண்டை பயன்படுத்தியும் நாம் ரீடு ஆப்ஷனை பயன்படுத்தலாம். இப்போது நாம் ஃபைண்ட்
and replace ஐ revise செய்யலாம். Find and replace ஐ நாம் ஏன் பயன்படுத்துகிறோம் என்று உங்களால் கூற முடியுமா? Find and replace இரண்டு different taskகளுக்கும் பயன்படுத்தப்படுகிறது. Find ஐ பயன்படுத்தி நம்முடைய writer documentல் டைப் செய்யப்பட்டுள்ள எந்த வார்த்தையையும் சர்ச் பண்ணுவதற்கு நம்மால் முடியும். நாம் ரீப்ளேஸ் பண்ணிய நம் டாக்குமெண்டில் நாம் தேடி வைத்துள்ள மற்றொரு வார்த்தையை அல்லது டெக்ஸ்டை ரீப்ளேஸ் பண்ணுவதற்கு ரீப்ளேஸ் பயன்படுத்தப்படுகிறது. ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ்க்கான ஷார்ட்கட் கமாண்ட் என்பது கண்ட்ரோல் பிளஸ் எஃப் ஆகும். வீடியோவை பார்த்து ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸை பயன்படுத்தி பிராக்டிக்ஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோவின் மூலம் நாம் ஃபைண்ட் மற்றும் ரீப்ளேஸ் ஆப்ஷன்ஸ்களை எவ்வாறு பயன்படுத்தலாம் என்பதை கற்றுக்கொள்ளலாம். ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ்க்கான ஷார்ட்கட் கமாண்ட் என்பது கண்ட்ரோல் பிளஸ் எஃப் ஆகும். நாம் ஷார்ட்கட் கமாண்டை பயன்படுத்தியோ அல்லது எடிட் மெனுவில் கிளிக் செய்தவுடன் அதில் ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ் என்ற ஆப்ஷன் இருக்கும். அதில் கிளிக் செய்தவுடன் ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ் என்ற ஒரு பாக்ஸ் தோன்றும். அதில் சர்ச் ஃபார் என்ற இடத்தில் இந்தியா என்று டைப் செய்யவும். டைப் செய்தவுடன் அதில் ஃபைண்ட் மற்றும் ஃபைண்ட் ஆல் என்ற இரண்டு ஆப்ஷன்கள் இருக்கும். ஃபைண்ட் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் எங்கெல்லாம் இந்தியா என்ற டெக்ஸ்ட் இருக்கிறதோ அங்கு ஒவ்வொன்றாக நமக்கு தெரியும். மேலும் நாம் ஃபைண்ட் ஆல் என்ற ஆப்ஷனை கிளிக் செய்தால் ஒரு ரைட்டர் பேஜில் எங்கெல்லாம் இந்தியா என்ற டெக்ஸ்ட் இருக்கிறதோ அது ஒரே மொத்தமாக நமக்கு தெரியும். நாம் ஃபைண்ட் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தவுடன் ஒரு பாக்ஸ் தோன்றும். அதில் எஸ் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்யவும். கிளிக் செய்தவுடன் ஃபைண்ட் என்ற ஆப்ஷனை நாம் மறுபடியும் கிளிக் செய்து கொண்டே இருந்தால் எங்கெல்லாம் இந்தியா இருக்கிறதோ அங்கெல்லாம் நமக்கு செலக்ட் ஆகியிருக்கும். ஃபைண்ட் ஆல் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் நமக்கு இந்தியா என்ற டெக்ஸ்ட் ஆனது ஒரே மொத்தமாக செலக்ட் ஆகியிருக்கும். மேலும் இதனை நாம் க்ளோஸ் செய்யவும். பிறகு நாம் கண்ட்ரோல் பிளஸ் எஃப் என்ற ஷார்ட்கட் கமாண்டை பிரஸ் பண்ணினால் ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ் என்ற பாக்ஸ் ஆனது ஓபன் ஆகும். அதில் சர்ச் ஃபார் என்ற பாக்ஸில் இந்தியா என்று டைப் செய்யவும். மேலும் ரீப்ளேஸ் வித் என்ற பாக்ஸில் குர்கான் என்று டைப் செய்யவும். அதாவது நமது ரைட்டர் பேஜில் இந்தியா என்ற டெக்ஸ்ட் எங்கெல்லாம் இருக்கிறதோ அந்த டெக்ஸ்ட் ஆனது குர்கான் என்று மாறிவிடும். மேலும் நாம் டைப் செய்த பிறகு ரீப்ளேஸ் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் ஒரு பாக்ஸ் ஓபன் ஆகும். அதில் எஸ் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்யவும். பிறகு ரீப்ளேஸ் என்ற ஆப்ஷனில் நாம் எத்தனை முறை கிளிக் செய்கிறோமோ அத்தனை முறையும் இந்தியா என்ற டெக்ஸ்ட் ஆனது குர்கான் என்று மாறிவிடும். மேலும் ரீப்ளேஸ் ஆல் என்று கிளிக் செய்தால் அனைத்தும் குர்கான் என்று மாறிவிடும். பிறகு நாம் க்ளோஸ் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்யவும். இவையே நாம் ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸை எவ்வாறு பயன்படுத்தலாம் என்பதை கற்றுக்கொள்ளும் முறையாகும். சேவ் அண்ட் சேவஸ் ஆப்ஷனை இப்போது நீங்கள் ரிவைஸ் பண்ணுங்கள். நம்முடைய ஃபைலை சேவ் பண்ணுவதற்கு சேவ் ஆப்ஷன் உதவுகிறது. நாம் நம்முடைய ஃபைலை முதன்முறையாக சேவ் பண்ணும்போது சேவ் பயன்படுத்தப்படுகிறது. இதற்கான ஷார்ட்கட் கமாண்ட் என்பது கண்ட்ரோல் பிளஸ் எஸ் ஆகும். தொடர்ந்து உங்கள் ஃபைலை டெஸ்க்டாப்பில் சேவ் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதேனும் சிரமம் ஏற்பட்டால் வீடியோவை பார்த்து அதிலிருந்து கற்றுக்கொள்ளுங்கள்.
இந்த வீடியோவின் மூலம் நாம் சேவ் ஆப்ஷனை எவ்வாறு பயன்படுத்தலாம் என்பதை கற்றுக்கொள்ளலாம். சேவுக்கான ஷார்ட்கட் கமாண்ட் என்பது கண்ட்ரோல் பிளஸ் எஸ் ஆகும். நாம் முதலில் நம் ரைட்டர் ஷீட்டில் உள்ள மெனு பாரில் ஃபைல் என்ற மெனுவில் கிளிக் செய்யவும். கிளிக் செய்தவுடன் அங்கு பல ஆப்ஷன்கள் தோன்றும். அதில் சேவ் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்யவும். கிளிக் செய்தவுடன் ஒரு பாக்ஸ் ஓபன் ஆகும். ஃபைல் நேம் என்ற இடத்தில் நாம் இந்தியா என்று டைப் செய்யவும். அட்ரஸ் பாரில் டெஸ்க்டாப் என்று ஏற்கனவே இருக்கிறது. மேலும் நாம் எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் சேவ் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தவுடன் நம் ஃபைல் ஆனது சேவ் ஆகும். மேலும் டைட்டில் பாரில் நாம் பார்த்தால் இந்தியா என்று ஃபைல் நேம் ஆனது இருக்கும். நாம் சேவ்ஸ் ஆப்ஷனை எவ்வாறு பயன்படுத்தலாம் என்பதை பார்க்கலாம். நாம் நம் ரைட்டர் பேஜில் ஏதாவது ஒரு டெக்ஸ்டை டைப் செய்யவும். இங்கு ஐ லிவ் இன் இந்தியா என்று டைப் செய்து பிறகு மெனு பாரில் உள்ள ஃபைல் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்து பிறகு நாம் சேவ்ஸ் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தவுடன் ஒரு பாக்ஸ் ஓபன் ஆகும். ஃபைல் நேம் என்ற இடத்தில் இந்தியா சேவஸ் என்று டைப் செய்யவும். பிறகு அட்ரஸ் பாரானது ஏற்கனவே டெஸ்க்டாப்பில் செலக்ட் செய்திருக்கிறது. நாம் இதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் நாம் சேவ் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்யவும். கிளிக் செய்தவுடன் நம் ஃபைலானது வேறு ஒரு பேரில், அதாவது இந்தியா சேவஸ் என்று நமது டைட்டில் பாரில் இருக்கும். எனவே இவையே சேவஸ் ஆப்ஷன்களை எவ்வாறு பயன்படுத்த முடியும் என்பதை கற்றுக்கொள்ளும் முறையாகும். எக்ஸ்போர்ட் அஸ் PDF ஆப்ஷனை நாம் ஏன் எப்படி பயன்படுத்துகிறோம் என்று உங்களால் கூற முடியுமா? ரைட்டர் டாக்குமெண்டை PDF ஃபார்மேட்டுக்கு கன்வெர்ட் பண்ணுவதற்கு எக்ஸ்போர்ட் அஸ் PDF ஆப்ஷன் பயன்படுத்தப்படுகிறது. ரைட்டர் ஃபைலை PDF ஆக நாம் ஏன் மாற்றுகிறோம்? நம்முடைய ஃபைலை பயன்படுத்தும் மற்றவர் எவரும் நம் ஃபைலில் மாற்றங்கள் செய்யாமல் இருப்பதற்கு நாம் ஃபைலை PDF ஃபார்மேட்டுக்கு மாற்றுகிறோம். PDF இன் ஃபுல் ஃபார்ம் என்பது போர்ட்டபிள் டாக்குமெண்ட் ஃபார்மேட் ஆகும். இப்போது காட்டப்படுகின்ற வீடியோவை பார்த்து அதன் உதவியால் எக்ஸ்போர்ட் அஸ் PDF ஐ பயன்படுத்துவதை பிராக்டிக்ஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோவின் மூலம் நாம் எக்ஸ்போர்ட் அஸ் PDF என்ற ஆப்ஷனை பிராக்டிக்ஸ் செய்வோம். முதலில் நாம் நம் மவுஸ் அல்லது டச்பேடை பயன்படுத்தி மெனு பாரில் உள்ள ஃபைல் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்யவும். பிறகு நாம் எக்ஸ்போர்ட் அஸ் PDF என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்யவும். கிளிக் செய்தவுடன் ஒரு பாக்ஸ் ஓபன் ஆகும். அதில் நாம் எந்த ஒரு மாற்றமும் செய்யாமல் அதில் எக்ஸ்போர்ட் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்யவும். கிளிக் செய்தவுடன் ஒரு பாக்ஸ் ஓபன் ஆகும். அதில் ஃபைல் நேம் என்ற இடத்தில் நாம் நம் தேவைக்கு ஏற்ப ஃபைல் நேமை டைப் செய்யவும். அதில் இந்தியா PDF என்று டைப் செய்யவும். மேலும் இந்த ஃபைலை நாம் நம் தேவைக்கு ஏற்ப லொகேஷனில் மாற்றி அமைப்பதற்கு இடது பக்கத்தில் உள்ள ஆப்ஷன்களை தேர்ந்தெடுக்கவும். இதில் பல ஆப்ஷன்கள் கொடுக்கப்பட்டுள்ளது, அதாவது சி டிரைவ், டி டிரைவ் என்று பல ஆப்ஷன்கள் உள்ளன. நாம் டெஸ்க்டாப் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்து சேவ் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்யவும். கிளிக் செய்தவுடன் நம்
PDF ஃபைல் ஆனது டெஸ்க்டாப்பில் சேவ் ஆகியிருக்கும். நம் ரைட்டர் பேஜை மினிமைஸ் செய்துவிட்டு நாம் சேவ் செய்த டெஸ்க்டாப்பில் இந்தியா PDF என்ற ஃபைல் இருக்கும். அதில் நாம் நம் மவுஸை பயன்படுத்தி டபுள் கிளிக் செய்தால் நமக்கு PDF ஃபார்மேட்டாக ஓபன் ஆகிவிடும். ரீசன்ட் டாக்குமெண்டால் என்ன நிகழ்கிறது என்று உங்களால் கூற முடியுமா? ரீசன்ட் டாக்குமெண்டை பயன்படுத்தி நாம் ரீசெண்டாக ஓபன் பண்ணிய அல்லது சேவ் பண்ணிய ஃபைல்ஸை பற்றி நாம் தெரிந்து கொள்ள முடியும். இப்போது நீங்கள் நியூ மற்றும் ஓபன் பற்றி கூறுங்கள். நியூவை பயன்படுத்தி ரைட்டரின் நியூ பேஜை நாம் ஓபன் பண்ண முடியும். இதற்கான ஷார்ட்கட் கமாண்ட் என்பது கண்ட்ரோல் பிளஸ் என் ஆகும். ஓபனை பயன்படுத்தி நாம் முன்பே சேவ் பண்ணியிருக்கும் ஃபைல்ஸை ஓபன் பண்ண முடியும். இதற்கான ஷார்ட்கட் கமாண்ட் என்பது கண்ட்ரோல் பிளஸ் ஓ ஆகும். க்ளோஸ் என்பது என்ன என்று உங்களால் இப்போது கூற முடியுமா? க்ளோஸை பயன்படுத்தி நம்முடைய ரைட்டர் ஃபைலை க்ளோஸ் பண்ண முடியும். இன்றைய பாடத்தை நாம் இங்கே நிறைவு செய்வோம். நீங்கள் அனைவரும் உங்கள் ஃபைலை க்ளோஸ் பண்ணி உங்கள் கம்ப்யூட்டரை முறையாக ஷட் டவுன் செய்யுங்கள். அடுத்த வகுப்பில் உங்களுக்கு ஒரு டெஸ்ட் வைக்கப்படும். இன்றைய வகுப்பில் நீங்கள் அனைவருமே முன்பே கற்றுக்கொண்ட ஃபைல் மற்றும் எடிட் மெனு ஆப்ஷனை ரிவைஸ் செய்தீர்கள். ஆகவே அடுத்த வகுப்பில் நீங்கள் ஒரு பிராக்டிக்கல் டெஸ்டுக்கு தயாராக வர வேண்டும். இந்த டெஸ்டை முடிக்கவில்லை என்றால் நீங்கள் நெக்ஸ்ட் மாட்யூலுக்கு தொடர முடியாது. கம்ப்யூட்டர் சிக்ஷா இஸ் சப்போர்ட்டட் பை